இந்த இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து காவல்துறையுடைய அடக்குமுறையை, அது நடந்த சம்பவம், காவல்துறையுடைய அடக்குமுறையை சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். நீ சம்பவம்னு சொல்கிற அதில் வந்து ராமதாஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஆள், நல்லா விளங்கிருங்க. முதல்ல இந்த நாட்டில் சீமான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காது, ரெண்டாவது ராமதாஸை பிடிக்காது. ஆனாலும் எங்கள் மார்க்கத்தின் பிரகாரம் லா எஜிரி மன்னக்கும் சனஆனு கோமின் அலா அல்லா தாதிலு, ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற விருப்பு நீதி செலுத்துவதிலிருந்து உங்களை தடுக்க வேண்டாம்னு அல்லா எங்களை கட்டளையிட்டிருக்கிறான். ராமதாஸ் பக்கமாக நியாயம் இருந்தாலும் அந்த நியாயத்தை நாங்கள் சொல்லுவோம். இப்போ வந்து அந்த படத்தில் என்ன என்ன சம்பவம் நடக்கிறது என்றால், ஒரு ஒரு இருளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தனை திருட்டு கேஸில் பிடிச்சி, நான் படம் பார்க்கல, விமர்சனங்களை பார்க்குறேன், ரெண்டு பேர் வைக்கிற வாதத்தையும் பார்க்குறேன், இந்த வாதம் தூக்கலாக இருக்குது, அந்த வாதத்தில் ஆன்சர் இல்லை, பொய்யாக இருக்குது என்பதை வைத்து நான் அந்த விமர்சனத்தை பண்ணுகிறேன். அப்போ அவன் இருளர் சமுதாயத்தை சேர்ந்தவனை கொண்டு போய் அடித்து கொண்டு விட்டாங்க, கொண்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டான்னு கதையை விட்றாங்க. பிறகு புலான விசாரணை செஞ்சு கிஞ்சி கடைசியாக கண்டுபிடிக்கிறது இதுதான் கதை. இந்த சம்பவத்தில் வந்து போலீஸாருடைய அடக்குமுறையை சொல்வது தான் இதனுடைய அடிப்படை. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இது சம்பவம்னு சொல்கிறேன், வன்னியர் சங்கம் இருந்துச்சா, வன்னியர் சங்கத்துக்கும் அந்த இருளருக்கும் பஞ்சாயத்தா, அந்த நகையை பறிகொடுத்தவன் வன்னியர் சமுதாயத்துக்காரனாக இருக்கிட்டு இருந்துட்டு போகிறான். தனி நபருடைய ஒரு பிரச்சனை, அவன் வந்து என் இதை திருடிட்டான்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், அராஜகம் பண்ணதெல்லாம் போலீஸு. இப்போ போலீஸோட அடக்குமுறையை சொல்லும் பொழுது வன்னியர் இனத்துக்கு அதில் ஏதாவது தொடர்பு இருக்குதா, வன்னியர் சமுதாயத்துக்கு தொடர்பு இருக்குதா? கண்டிப்பாக இல்லை. அந்த அந்த ராஜகண்ணுடைய கொலை, இன்னும் சொல்ல போனால் அவனுடைய கொலைக்கு நியாயம் கேட்பதற்காக வேண்டி வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த கோவிந்தனா கோவிந்தராஜன்கிற ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் தான் கல்யாணம் பண்ணமான்னு போராடினார். அவருக்கும் நீங்கள் ஹீரோவை காட்டலை, வழக்கறிஞரை மட்டும் காட்டுறீங்க. சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டுக்கு வந்து 1.5 வருஷம் வழக்காரனவர் காட்டுறீங்க, 18 வருஷம் போராடணுன்னு காட்டுறேன் நீங்கள், அது இருந்துட்டு போகுது. அப்போ வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அது கண்டித்தாங்க, இது பெரிய பெரிய அநியாயம், இது இப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. வன்னியர் சமுதாயத்துக்கு இல்லை சம்மந்தமே கிடையவே கிடையாது. இதை அந்த வகுப்பு கலவரம் ஏற்று இல்லை, இந்த கதையும் கூட அதை வன்னியர் சமுதாய மக்கள் இருளை சமுதாயத்தை வந்து அழித்து, இருளர் அது குறவர் சமுதாயம், க சினிமாவாக இருளன்னு மாற்றிக்கிட்டாங்க, சலுகைலாம் இருளர் கிடைக்கிறது உனக்குதா, குறவன் எடுத்தால் குறவனு கிடைச்சிருக்கு. இதை ஒரு பொய்யை உண்மை நினச்சிக்கிட்டு சலுகைலாம் யார் கிடைக்குது, இருளர் சமுதாயத்துக்கு பட்டா கொடுக்குறா ஸ்டாலின், பாதிக்கப்பட்டவன் குறவர் சமுதாயம், அதை விட கீழே உள்ளவன், இவன் எம்பிசியில் உள்ளவன், அவன் அது கீழே உள்ளான்னு வைங்களேன், அது விட்டுருக்கேன் அவன் சினிமாவோடய விஷயம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், அந்த சம்பவத்தில் போலீஸார் அராஜகம் பண்ணாங்கன்னு தான் மேட்ரு, அதை நீ காட்ட நினைக்கிறேன். அப்படி காட்டும்போது அந்த அராஜகம் பண்ண போலீஸ்காரன் யார்னு கேட்டால் அந்தோணி சாமிங்கிற ஒரு ஆள் தான், அவர் ஒரு கிறிஸ்தவர். அந்தோணி சாமிங்கிற அடித்தே கொள்றார்ல அந்த இன்ஸ்பெக்டர் அதிகாரியுடைய பேர் என்ன, நிஜத்தில் அந்தோணி சாமி. அந்தோணி சாமி என்று வந்தால் அது கிறிஸ்தவர்களுக்குன்னு வந்துருமே என்பதற்காக வேண்டி அதனுடைய இயக்குனர் ஞானவேல் என்பவர் வந்து அந்த பேரை மட்டும் மாற்றுறார். ஏன் கிறிஸ்தவராக காட்ட பேர் அந்த அதிகாரியை தனப்பா இது பண்ணுவாங்க, ஏன் கிறிஸ்தவத்துக்கு அது போகுது, கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரி தான் அநியாயம் பண்ணால் கிறிஸ்தவ மதத்துக்கு போகுமா, அது அது கூட போ அவர் எச்சரிக்கையா. இந்த ஞானவேல் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இதை வச்சு எப்படியாவது வன்னியர் பல தூக்கணும், கிறிஸ்தவருக்கு வந்துடக்கூடாது, ஒருவேளை இவர் கிறிஸ்தவராக இருப்பாரா, இவர் குடும்பத்தில் யான் கிறிஸ்தவ இருக்கான்னு தெரியலை. இந்த ஞானவேல் என்பது வேணும்னு தான் செய்கிறார். அந்த இடத்துல வந்து அந்த அந்தோணி சாமிங்கிற பேரை வந்து அவர் மாற்ற தேவையே இல்லை, எல்லா பேரையும் ஒரிஜினல் பேரே கொடுக்குறீங்க, சூர்யாவை கூட சந்துருன்ற அந்த வக்கீல் பேரை கொடுக்குறீங்க, ராஜகண்ணு ராஜகண்ணுவாக தான் ஆக்குறீங்க, செங்கனியும் செங்கனின்னு தான் ஆக்குறீங்க, எல்லாத்தையும் செஞ்ச நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்தோணி சாமின்னு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பேரை குருமூர்த்தின்னு மாற்றுறீங்க. இது வேணும்னு செஞ்சுதான் இல்லையா, இன்றைக்கு மன்னிப்பு கேட்டிருக்கேங்கிறான் ஞானவேல். நீ மன்னிப்பு கேட்குறக்க நீ வேணும்னு செய்யலைங்க நம்ப முடியாது. நீ சூர்யாவுக்கு சம்மந்தம் இல்லை நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டால் அவருடைய அந்த கடந்த கால போக்குகளை நம்ம பார்க்குறோம், அவர் அந்த மாதிரியான ஒரு ஒரு மதத்வேஷம் உள்ளவரோ சாதி நியாயத்துக்கு அப்பாற்பட்டு பேச மாட்டார் அப்படின்னு நம்ம தெரிஞ்ச வகையில். ஆனால் இந்த ஞான வேலையை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த வேலையை வேணும்னு தான் செஞ்சுருக்கிறார், நான் வேணும்னு செய்யலை, யாரையும் புண்பு நான் தான் இதுக்கு பொறுப்பு, சூர்யாவை கிளைம் பண்ணாதீங்கன்னு இப்போ இன்றைக்கி சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி சொல்லிட்டு போ, நான் என்ன கேட்குறேன், அந்தோணி சாமிங்கிற பேரை மாற்றிட்டு என்ன பேர் வைக்கிற, குருமூர்த்தின்னு வைக்கிறேன். குருமூர்த்தி எதுக்கு வைக்கிறீங்கன்னு கேட்டால், பாட்டாளிய மக்கள் கட்சியில் வந்து அன்னைக்கு குருன்ற ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எல்லாமே, அவரை வச்சு தான் வளர்ந்தாங்க, அவருக்கு அந்த அவர் ஊருக்குள்ளே போலீஸ் கூட போகாது, அப்படி ஒரு
ஒரு ஆதிக்கம் பண்ணக்கூடிய ஒருத்தர் ஒருவராக இருந்தார் இந்த சமுதாயத்தில், யாருக்கும் பயப்படாத அந்த சமுதாய மாவீரர் இருப்பாங்க, மற்ற சமுதாயத்துக்காரங்க ரவுடிப்பாங்க, அப்படியான ஒரு ஆள்னு வைங்களேன். அப்போ மாவீரன் அந்த சமுதாயத்தில் கருதப்படக்கூடிய குரு என்பவர் குருமூர்த்தின் பேரை வச்சு குரு குருன்னு கூப்பிட்ற மாதிரி, பேர் குருமூர்த்தின்னு வச்சா குருமூர்த்தினை கூப்பிடுவாங்க, குரு சொல்லுங்க குரு அப்படின்னு என்ன வரேன், அந்தோணிசாமி கிறிஸ்துவன் இல்லைன்னு நீ கேட்ட நினைக்கிறேன். இப்போ போலீஸ்காரன் ஐயா அவன் பேர் அந்தோணிசாமின்னு வச்சாலும் கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு வராது, அப்படி கூட வரக்கூடாதான், அவ்வளோ கவனமாக அப்படி கூட கிறிஸ்தவர் ரெண்டு கிறிஸ்தவர் மாதிரி வந்துடக்கூடாது பழி என்பதற்காக வேண்டி அந்த இடத்துல எதுக்கு செய்ய குருன்னு வைக்கிறேன். சரி வச்சுட்டேன். அவன் அந்தோணி சாமி தானே, அவன் வீட்டில் எப்படி வன்னியர் சங்கத்தினுடைய காலண்டர் இருக்கும், அது வந்து அந்த வன்னியர் மக்களே தான் இதை செஞ்சாங்கன்னு காட்டுறதோட என்ன நோக்கம் இருக்குது இதில், எங்களுக்கு விஸ்வரூபத்தில் கமலஹாசன் செஞ்ச மாதிரி, பம்பாய் படத்தில் வந்து மணிரத்னம் செஞ்ச மாதிரி தான் இந்த ஞானவேல் செஞ்சுருக்கிறார். இதில் வந்து நான் கருத்து சொன்ன ஏற்றுக்கிற முடியாது. நீ எதுக்கு இதை செஞ்ச, நிஜமாக அவர்களுக்கு சம்பந்தம் உள்ளதாக இருந்தால் அதை கண்டிக்க முடியாது. இந்த இந்த ராஜ அந்த இருளர் சமுதாயத்தை ஒருத்தன் கொல்லப்பட்டான்னு சொல்கிறீங்களே, அது வந்து வன்னிய சமுதாயத்துக்கு இருளர் சமுதாயத்து பிரச்சனையா இல்லை? ஒருத்தன் திருட்டு வேண்டாம் கொடுத்துருப்பான், அதை முடிஞ்சு வச்சுக்காத. போலீஸுக்கு சரி கேட்டு என்ன செஞ்சிருக்கிறான், அவன் வந்து அடிக்க சொல்லியிருப்பான், அதை சித்திரவதை பண்ண சொல்லியிருப்பான், அதெல்லாம் செஞ்சுருப்பான். வன்னியர் இனம் அதை செஞ்சிச்சா, வன்னியர் சமுதாயமெல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஆதரவாக நின்றுச்சா, அது போலீஸ்காரனுக்கு அந்தோணி சாமிக்கு ஆதரவாக நிற்பாங்களா அவங்க? இல்லை. அப்போ நீ என்ன பண்ண, பிளான் பண்ணி இந்த சம்பவத்தில் வந்து எல்லாரையும் ஒரிஜினல் பேரில் மாற்றி விட்டு இந்த இடத்துல அவன் செய்யணும் ஞான வேணுங்கிற புத்தி எப்படி போகுது? இது வரலாறு தானே, இது உண்மை சம்பவம்னு சொல்கிறிய. அப்போ இதில் என்ன வரும், வன்னியர் சமுதாயத்தில் வெறி பிடிச்ச ஒருத்தன் தான் இந்த அதிகாரி தான் செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிற குருண்டு பேரையும் போட்டு குருமூர்த்தியும் போட்டு அவன் வீட்டுக்குள்ளே அந்த வன்னியர் சங்கத்தினுடைய தீச்சட்டி ஒரு காலண்டர் இருக்கிற மாதிரி அந்த படத்தை வச்சா என்ன விளங்குறேன், என் வீட்டில் அந்த காலண்டர் தான், அதை சேர்ந்தவன் தானே, அது ஆதரவாக இருந்தால் தான் நான் காலண்டர் வைப்பேன், இந்த காலண்டர்லாம் தேடி பிடிச்சி வைக்கிறதா தற்செயலாம் நடக்குமா இதெல்லாம், இதில் தற்செயலாக சில வீடுகளில் போய் எடுப்போம் அந்த காலண்டர் அப்படி அப்படி உள்ள சம்பவமாக இது, நீ ஷூட்டிங் நடத்துகிற அப்போ வைக்கும்போது என்னென்னா வைக்கணும்னு யோசனை பண்ணுற. இவன் பேருக்கு அந்தோணி சாமி வச்சோம்னா அது வந்து கிறிஸ்தவருக்கு போயிடக்கூடாது, வேறு எங்கிட்டு போனேன், எங்கிட்டாவது போய் சும்மா விட்டு தொலைச்சாலும் பரவாயில்லை, உனக்கு அந்தோணி சாமி வேணான்னு கூட அப்துல் கலாம் வச்சு தொலைச்சிட்டு போ, அப்படி வச்சுட்டு போனால் கூட நீ என்ன மாதிரி செய்கிற, ஒரு சங்கத்தை ஒரு சமுதாயம் தான் இதை செஞ்சது மாதிரி காட்டுறதுக்காக வேண்டி நீ என்ன செய்கிற, அந்தோணி சாமிங்கிற பேரை குருண்டு மாத்துற, வன்னியர் சங்கத்தில் இதை வைக்கிற, இப்பவும் மாத்துறாங்க அந்த வன்னியர், அதே காலண்டர் இப்போ இருக்குது, அந்த காலண்டரில் அந்த சட்டியை தூக்கிட்டு ஒரு பெண் தெய்வத்தை அதில் வச்சுருக்கிறாங்க, இந்துக்களுடைய பெண் தெய்வத்தை, கிருஷ்ண வீட்டில் அதே பெண் தெய்வம்டா வருது, இந்து பெண் தெய்வம்டா வருது, அந்தோணி சாமின்னு ஆகிட்ட பிறகு அவன் வீட்டில் அந்த காலண்டர் கூட இருக்காது, நீ திருத்தி இருக்கிறிய அந்த காலண்டர் கூட இருக்காது, அவன் ஏசு படத்தை வச்சான்னு போடு, அந்தோணி சாமியாக இருந்தால் அவன் வீட்டில் என்ன படம் இருக்கும், ஏசு படம் இருக்குது, மேரி படம் இருக்கும், அங்கே லட்சுமி படமாக சரஸ்வதி படமாக இருக்குமா, இவன் சட்டியை தூக்கிட்டு லட்சுமியை கொண்டு வைக்கிறாங்க நான், அந்த அதுவும் திருட்டு தானே, மறுபடியும் காலண்டரை தூக்கிட்டு போக வேண்டியானே, அப்படி வைக்கலாட்டி ஏசு படத்தை வை, என்ன யதார்த்தமாக அதை வைக்க, அவன் அவன் வீட்டில் என்ன இருந்திருக்கு, அந்தோணி சாமிங்கிறவன் தான் அடித்து கொள்கிறான் ஒரு அதிகாரி, அவன் வீட்டில் என்ன என்ன என்னவாக இருக்கு, அவன் எந்த மதத்தில் இருக்கான், அந்த மதத்துடைய சின்னங்களை வச்சுருப்பான், அதனால் இந்த இது வந்து ஒரு தற்செயலாக நடந்தது கிடையாது. இது சூர்யாவுக்கும் தெரியாமல் மற்றவங்களும் தெரியாமல் இந்த இயக்குனருடைய திட்டமிட்ட சதி தான் இது, இப்படி செய்கிறது. நீ இவனுடைய எதுக்கு நீ உணர்வுக்கு அவன் ராமதாசை கண்டிச்சுட்டு இருந்தீங்க, நாளைக்கு உனக்கும் செய்வான் இதை, இந்த மாதிரி பொய்யான பழியை யாருக்கு சுமத்தினாலும் கண்டிக்க வேண்டும். நம்ம ஆளுக்கில் விளங்காமல் வந்து செய்கிறாங்க, அவர் ராமதாஸ் மேலே உங்களோட எனக்கு கோபம் இருக்கிறது, அதுக்காக வேண்டி அநியாயத்தை சொல்லலாமா, அவன் செய்யாதவன் அவன் மேலே பழிய போடலாமா, வன்னியர் சங்கத்துக்கு இல்லை சம்பந்தம் கிடையாது, வன்னியர் சமுதாயத்துக்கு சம்பந்தம் கிடையாது, அடித்து கொன்ற அதிகாரியும் வன்னியன் கிடையாது, அடித்து கொன்ற அதிகாரி தலித்து முதலியார், முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவரை ப்ளஸ் தலித்து, மதத்தால் தலித்து, சாதியால் முதலியார், அப்போ முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து செஞ்சிருக்காருன்னு சொல்லும் பொழுது நீ அதை இருட்டடிப்பு செய்து விட்டு நீ என்ன பண்ணுற, அந்த பேரை மாத்திரம் கரெக்டாக மாத்திர, எப்படி மாத்திர, அந்த குருன்னு சொன்னால் அவரை தான் குறிக்கும், எல்லோரும் தெரியும் அந்த மாவட்டங்களில் போய் குருன்னு சொன்னால் யாரை தான் குறிக்கும், அந்த வன்னியர் சங்கத்தினுடைய குரு இருந்தார் இல்லையா, காடு வெட்டி குருன்னு சொல்லுவாங்க, அந்த காடு வெட்டி குருவை தான் குறிக்கும். அதை நீயா வச்ச, இது வேணும்னு தான் வச்சது, தெரியாமல் நடந்தது, தற்செயல் நடந்து ஏற்றுக்கிறவும் முடியாது. இதை வந்து அவர்கள் கண்டிக்க கண்டிப்பாக உரிமை இருக்கிறது, அவர்கள் சம்மந்தப்பட்டதில் நீ போட்டிருந்தாயானால் நாங்கள் சேர்ந்து அவரை கண்டிப்போம். ஏன்டா போயிட, ஒரு காலண்டர் தானே பிரச்சனைட்டு இப்போ கேட்குறாங்க, காலண்டர் தானே பிரச்சனை, காலண்டருக்கு பின்னாடி உள்ள செய்தி என்ன, இந்த விஷயத்தை வன்னியர் சங்கத்துக்காரன் செஞ்சான்னு சொல்ல வர்ற, செஞ்சிருந்தா சொல்லு, செய்யலை,
வன்னியர் சங்கம் செய்யலை, வன்னியர் சங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை, அவனுக்கு அநியாயம் செஞ்சாலும் நான் கேட்போம், அது அநீதி, அவன் மீது பழியை போட்டு அது அநீதி, எல்லாத்தையும் ஒழுங்காக செஞ்சான் டீல. அப்போ என்ன செய்யணும், அந்த அந்த அந்தோணி சாமியை நான் குருமூர்த்தின் மாத்துறேன்னு மாற்று. தார்மீகரை நீ செய்வதாக பெரிய விஷயம் கிடையாது, அந்த கேரக்டருடைய நேமை மாற்றுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி அவர் கேலண்டர் இல்லாமல் வை, இல்லாட்டி அவர் அவருடைய கேலண்டர் கொண்டே வை என்றவர்கள் கேட்டார்களே ஆனால் அது நியாயம் இருக்குது. ஆனால் கிறுக்குத்தனமாக சூர்யாவுக்கு காரணம் வைக்கிறாங்க, இந்த நாய்க்கு பேர் வச்சும்போது முஸ்லீமை குறி வச்சாங்கல்ல, துல்கர் சல்மானை, அவன் ஒரு நடிகன் பேர் வச்சவன் இயக்குனர், அவனை போய் பிடிக்காம முஸ்லீமை பிடிச்சி கார்னர் பண்ண மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா சூர்யாவை கார்னர் பண்ணாங்க. அவர் நடிப்பார் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன கார்னர் வைக்கிறோம் அதில் போய் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இயக்குனர் செஞ்சிருக்கிறார் என்ற வகையில் இயக்குனர் வந்து தற்செயலாக அதை செய்யலை, இவ்வளவையும் கவனிக்கிறதா இருந்தா, அதாவது பேரை கரெக்டாக மாற்றணும், அந்த மாத்திரை பேர் குருவாக தான் இருக்கணும், அவருக்கு வன்னியர் சங்கம் பேக்கிரவுண்டில் இருக்கு, இவ்வளவையும் வந்து யோசித்து ஒரு பெரிய பக்கா ஒரு ஐடியா பண்ணாத ஒருத்தனால் இப்படி செய்ய முடியாது. அந்த படத்தில் செஞ்சு இருக்கிறார்கள். இப்படி நாளைக்கு இதை வந்து கண்டிக்காமல் விட்டோம்னு சொன்னால் உனக்கு நாளைக்கு செய்வாங்க, எனக்கும் செய்வாங்க, ஏதாவது செஞ்சு விட்டேன் செய்வாங்க. நம்ம ஒரு இடத்துல ஒரு பேரை போட்டு அங்கே ஒரு மக்கா மதீனா படத்தை போட்டு விட்டுருவாங்க, முஸ்லீம் என்ன காட்டி விட்டுருவாங்க. அதனால் சினிமாக்காரர்கள் வந்து தப்பு செஞ்சால் அதை கண்டிக்கணும். அதில் வந்து இந்த விஷயத்தில் ராமதாஸ் பக்கம் அன்புமணி பக்கம் நியாயம், அவன் கிளறுகிறார்கள், கிளற தான் செய்வான். அந்த சமுதாயம் பாதிக்கப்படும் போது சமுதாயத்துக்கு உள்ளவனுக்காக எதை வச்சு அரசியல் பண்ண முடியும் அவன் தான் செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு லட்டு மாதிரி ஒரு பிரச்சனை, இதை வச்சு என்ன செய்யலாம், நாங்கள் தான் உங்களுக்கு இருக்கிறோம்னு காட்டி அவங்க தங்களை வளர்த்து கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை, எல்லோரும் பயன்படுத்த, நீனு பயன்படுத்த, யாராக இருந்தாலும் பயன்படுத்துவோம், தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்தாமல் இருப்பானா. அதனால் இந்த படத்தில் வந்து மற்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. எல்லா படங்கள்லையும் நீ செய்கிற வரலாறு சொல்கிறங்கிற பேரில் எவன் மேலேயாவது பழி போடுற புத்தி அந்த திரைப்படத்துக்காரன் செஞ்சால் அதுக்கு எதிராக எல்லோரும் இதெல்லாம் கொந்தளிக்கணுமே தவிர, அதில் வந்து இருளருக்கு சாப்பாட்டாக வந்துருச்சு அது வந்துருச்சு நியாயம் பட் தரட்டு மாட்டேன். அதுக்காண்டி நான் இன்னொருத்த மேலே பழிய போடுறீங்க, இப்படி தானே எல்லா படத்தையும் நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. அதனால் விஸ்வரூபம் பம்பாய் படத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் கூட குறைஞ்சதில்லை இந்த ஒரு விஷயத்தில், மற்ற விஷயங்களையும் கரெக்டாக எடுத்துருப்போம், அது எங்களுக்கு அது பஞ்சாயத்தே கிடையாது. இந்த இடத்துல வந்து அந்த போலீஸ்காரனுக்கு எது மத அடையாளம் கொடுத்ததும் சங்கத்தின் அடையாளம் கொடுத்ததும் அவனுடைய பேரை மாற்றினதும் மூணு ஒரு சேர நடப்பதும் இதெல்லாம் ஒரு பிளான் இல்லாமல் ஒரு சதி இல்லாமல் ஒரு உள்நோக்கம் இல்லாமல் நடக்க முடியாது. அதனால் அவர் மன்னிப்பு உள்நோக்கம் இல்லைங்கிறார், நிச்சயமாக உள்நோக்கம் தான் இது, உள்நோக்கம் இல்லாட்டி செய்யவே முடியாது. நான் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதோடு அதுக்கு பிராயச்சித்தம் தேடத்தான் வேணும், வேணுங்கதா, அந்த மக்கள் வாழ்வியாக போராடுறாங்க அதை செய்வாங்க. அதனால் இந்த ஜெய்பீம் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இதான் நம்ம சொல்ல வேண்டியது, நமக்கு சினிமாவிலாம் உடன்பாடு கிடையாது, நம்ம போய் பார்க்கவும் கிடையாது, சினிமாவை வச்சுக்கிட்டு இந்த சமுதாயம் பாடம் கற்கணுங்கிற கருத்துலேயும் நாங்கள் கிடையாது. சினிமாங்கிற அம்புடும் பொய், இதில் கூட பொய் தான், இந்த சினிமாவில் என்ன இருக்குது, எதை மற்ற பொழுதுபோக்கை விட கொஞ்சம் நல்லா இருக்குன்றது சொல்லிட்டு போயிட்டு போங்களாமே தவிர, இதுலேயும் கூட தியாகம் பண்ணவனையெல்லாம் காணாம், தியாகம் பண்ணாதெல்லாம் காட்டப்படுது, பல விஷயங்கள் அதில் இருக்கிறது, சாதியை மாற்றி காட்டுறீங்க நிறைய இருக்கிறது, ஏதோ ஒரு கேஸில் வந்து நீதி பெற்று தந்தார்கள்ங்கிற அந்த ஒரு பேசிக்கு மட்டும்தான் அதில் இருக்கே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதனால் இதை வந்து இதில் வந்து வன்னியர் சங்கத்தில் சொல்வது தான் கரெக்டு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், அழுத்தமாக பதிவு செய்து கொடுக்குறோம்.